சற்றுமுன் வெளியான செய்தி, பள்ளிகள் திறப்பில் மாற்றம், உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தொடர் கொரோனா தொற்று எதிரொலி. ஸோ இந்த அறிவிப்பத்தின முழுமையான தகவல் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் கொரோனாவினுடைய இரண்டாம் அலை பரவல் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்ததை தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நேரடி வகுப்புகள் தமிழகத்தில் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருது. பள்ளிகள் தொடங்கிய மறுநாள் முதலே தொடர்ந்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு ஒரு சில பள்ளிகளை வந்து விடுமுறை விடுறாங்க. ஒரு வாரமோ அல்லது ஒரு நாளோ அல்லது 3 நாட்கள் அந்த மாதிரி விடுமுறை விட்டு பள்ளிகள் அனைத்தையுமே சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் வந்து பள்ளிகள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருது. இந்த நிலைமையில் சமீபத்தில் பள்ளிகள் திறப்பு தொடர்பான ஒரு வழக்கம் வந்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தது. அதாவது பள்ளிகளில் வந்துட்டு மாணவர்களுக்கு கொரோனா தொற்று பரவக்கூடிய அச்சம் இருக்கிறதால பள்ளிகள் திறப்பு தொடர்பான இந்த முடிவு வந்து தமிழக அரசாங்கம் தள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரியும் பல்வேறு வழக்குகளும் தொடரப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இடையிலே பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களை அறிவிக்கும் போது இதுவரைக்கும் பள்ளிகள் திறந்து கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 84க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கும் இந்த கொரோனா தொற்றானது பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட பள்ளிகள் திறப்பை வந்துட்டு நாங்கள் வந்து ஒத்திவைப்பை தொடர்பாக எந்த விதமான முடிவுமே இல்லை. அடுத்தடுத்து வந்துட்டு கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர்களை அறிவிக்கும் போதுமே மாணவர்கள் ஓரளவுக்கு இந்த கொரோனாத்தினுடைய அச்சம் நீங்கி இப்போது தான் பள்ளிக்கு வந்துட்டு இருக்காங்க. தயவுசெய்து மாணவர்கள் யாரும் குழப்ப வேண்டாம், அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த பள்ளிக்கு வந்து அவருடைய கல்வி கற்கக்கூடிய சூழலை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு வேண்டுகோள் அமைச்சிருந்தாங்க. இது ஒருபுறம் இருக்க தமிழகம் முழுவதும் வருகின்ற அக்டோபர் மாதத்திலிருந்து 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நேரடி வகுப்பில் தொடங்க தமிழக அரசாங்கம் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் ஒரு புதிய ஒரு வித்தியாசமான வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அனைத்து வகுப்புகளுக்குமே பள்ளிகளை திறந்து மாணவர்கள் அனைவரும் பள்ளிகளுக்கு கட்டாயம் வர சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலாகவே பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகள் காலவரையின்றி மூடப்பட்டு கிடக்குது. அதே போல் மாணவர்களுடைய கல்வியானது பெரிய அளவில் ஒரு கற்ற இடைவெளி ஏற்பட்டுருக்கிறார். மாணவர்கள் தொடர்ந்து மேல் படிப்புக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அதனை தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இந்த நிலைமையில் மாணவர்கள் அனைவருமே பள்ளிக்கு வருவதற்கு ஏதுவாக அனைத்து வகுப்புகளையுமே திறந்து மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்தணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது மாணவர்களை பள்ளிக்கு வர சொல்லி யாருமே வந்துட்டு கட்டாயப்படுத்த முடியாது, இங்கே பள்ளிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்கு கோர்ட்டுக்கு வந்து எந்த விதமான உரிமையும் கிடையாது. அதே சமயம் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப அரசாங்கங்கள் முடிவெடுத்து பள்ளிகளை திறந்துட்டுருக்காங்க. அதே போல் கொரோனா தொற்று பரவக்கூடிய சீர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக அந்தந்த மாநில அரசுகளையும் முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் நீதிமன்றம் வந்து தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி இந்த மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் எத்தனை வழக்குகள் தொடரப்பட்டாலும் உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பண்டிப்பில் தான் அனைத்து தீர்ப்புகளுமே இனி வரும். அதனால் பள்ளிகள் திறப்பு தொடர்பாகவோ சரி அது பள்ளிகள் மூடுவது தொடர்பாக அரசாங்கம் என்ன முடிவெடுக்குதோ அதுதான் வந்து இனிமேல் நடைமுறையில் இருக்கும். அதனால் பள்ளிகள் திறப்பாங்களா மூடுவாங்களா இந்த மாதிரி குழப்பம் இல்லாமல் நம்மளுடைய அரசாங்கம் என்ன தெரிவிக்கிறாங்களோ அதற்கு ஏற்றார் போல், அதாவது கொரோனா தொற்று பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு தான் நிச்சயமாக அரசாங்கம் செயல்படுவாங்க. ஸோ அதற்கு ஏற்றார் போல் பள்ளி மாணவர்கள் வந்துட்டு பெற்றோர்களும் வந்து அனுப்பணும் அப்படின்றதா வந்துட்டு ஒரு இந்த நீதிமன்ற உத்தரவு மூலமாக தெரிய வந்திருக்கு. ஸோ தற்போது தமிழகத்தில் பள்ளிகள் மூடுவதற்கான வாய்ப்புகளே இல்லை, தொடர்ந்து பள்ளிகள் நடைபெறும். ஸோ மாணவர்கள் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு தயாராகணும் அப்படின்றத நம்மளுடைய சேனல்லேருந்து கேட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ தற்போது இந்த ஒரு தகவலை வழியாக இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.